ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் காயல் சமையலில் இப்போ நிறைய சேலஞ்சஸ் ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு 6 பேர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்து ஹெல்த்தி ஜூஸ் கொடுத்துருந்தோம் நம்ம காயல் சமையலில். ஸோ அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை தொடர்ந்து அடுத்ததாக ஆசியா ஒமர் சமைத்து அசத்தலாம், அவங்க வந்து ஹெல்த்தி சூப் செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. இது போக இன்னும் பார்ட்டு 3, 4, 5, 6 எல்லாமே வர இருக்குது. இப்போ கோடை வெயிலாக இருந்தாலும் இந்த டைமில் கோடை மழை பயங்கரமாக வருது திருப்பத்தூரில். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செம மழை, நல்ல காற்று எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி ஈவினிங் டைம் ஆகிடுச்சின்னா நல்ல மழை பெய்யுது. ஸோ இந்த டைமில் கிளைமேட் வந்து ரொம்பவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம அப்பப்போ என்ன பண்ணணும், ஹெல்த்தியாக உடம்புக்கு சேர்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் எப்போதுமே உணவுகளில் அதிகமாக மிளகு, பூண்டு, சீரகம், அப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப்பும் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இதுக்கு வந்து நான் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் காய்கறிகள் உங்ககிட்ட இருக்கக்கூடியது முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு, அப்புறம் கேப்சிகம், கொடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது போக சிறுபருப்பும் ஓட்ஸும் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். எல்லா காய்கறியுமே உடம்புக்கு ஆரோக்கியமானது தான், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகள் உணவில் சேர்த்துக்குங்க. இப்போ குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. இப்போ ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துங்க. இப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு அதிகமாக நம்ம சேர்க்குறோமோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் பூண்டை நீங்கள் எல்லா உணவுலையுமே சேர்த்துங்க. அதை புடிசாக கட் பண்ணி நான் இதோட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொன் வறுவலாக வறுபடட்டும். ஏன்னா பூண்டோட வாசனை கொஞ்சம் அதோட சேரும்போது தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் அதை நீங்கள் ஒரு 3-4 தாராளமாக சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளுமே நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கிறதுனால நல்ல எவ்வளோக்கு பொடிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிங்க. கேரட், பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ், உங்ககிட்ட குடைமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேறு வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதை வேக வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் நீங்கள் சூப் செய்கிறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் ஹையில் வச்சு எடுத்துடலாம். ஏன்னா காய்கறிகள் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் விசில் போனதுக்கப்புறம் நம்ம இதில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போவே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதில் நம்ம கார்ன்ஃப்ளாரும் கொஞ்சம் வாட்டர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும் அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துங்க. இதை நம்ம சேர்த்தாலே நமக்கு சூப் கொஞ்சம் நல்லா திக் ஆகிடும். கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் உங்களுக்கு. இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்து இறக்கிட்டால் போதும். சுவையான மிக்சட் வெஜிடபிள் சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மழை காலத்துலேயும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். உடலுக்கு ஆரோக்கியமான உணவுன்றதுனால இதை நீங்கள் எல்லா நேரங்களிலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சூப்பை நீங்கள் காலையில் அல்லது ஈவினிங் டைம்லேயும் எடுத்துக்கலாம். எல்லா வகையான காய்கறிகளும் ஒன்றா சேரும்போது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். ஸோ இந்த சூப்பை கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு உப்போ அல்லது மிளகுத்தூளோ தேவைப்பட்டுச்சுன்னா சர்வ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லாரோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூப்பையும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வகையான காய்கறிகளும் கலந்த இந்த சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.